guys, welcome back to Tech Engineer. நான் உங்கள் சிவா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம செம்ம இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி பேச போகிறோம். அது என்ன தெரியுமா? ஸோ நம்ம வந்துட்டு சூரியன் சொல்கிறோம், பிரபஞ்சம் சொல்கிறோம், அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பூமின்னு சொல்கிறோம், செவ்வாயின்னு சொல்கிறோம். ஸோ சூரியனை மையமாக வைத்து பல கோள்கள் சுற்றி வருகிறது அப்படிங்கிறதே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானே? ரைட், ஓகே. இப்போது அந்த சூரியனை மையமாக வைத்து சுற்றி வரும் கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வந்தால் என்ன ஆகும்? அப்படி வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? அப்படி ஒரு சாத்தியக்கூறு இருந்தால் அந்த நிகழ்வு எப்போது நடைபெறும்? ஸோ இது போன்ற வினாக்களுக்கு விடையை இந்த காணொலியில் நம்ம கிளியர் பண்ணுவோம். இந்த சூரியனை சுற்றி வரும் கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் எஸ், இருக்கிறது. இந்த நிகழ்வானது எப்போது நடைபெறும்? 1543 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த நிகழ்வானது நடைபெறும். அப்படி என்றால் இந்த நிகழ்வு கடைசியாக நடந்தது எப்போது? கிபி 949 ஆண்டு இந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது. அப்ப இந்த நிகழ்வு நடந்தால் இதனால் வரும் பாதிப்புகள் எதுவும் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கான சான்றுகள் இன்று வரை கிடைக்கவில்லை. சரி, நம்மளுடைய ஒரு சின்ன வரலாறு போய் பார்த்துட்டு வந்துடும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜராஜ சோழன் இவருடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது கிபி 9 ஆம் நூற்றாண்டு. இவர் ஆட்சியில் தலைமை பொறுப்புக்கு வந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கிபி 985 இவர் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கார். அப்போது ராஜராஜ சோழன் அவர்கள் அரியணை ஏறுவதற்கு முன்னால் சுமார் 36 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது. அப்போ அனைத்து கோள்களும் சூரியனை மையமாக வைத்து நேர்கோட்டில் வந்திருக்கிறது. இவருடைய ஆட்சி காலத்தில் இந்த நிகழ்வு வந்து நடக்க, அதன் பிறகு இவரோட பையன் வந்துட்டாரு ராஜேந்திர சோழன், அவருடைய ஆட்சி காலமும் நடந்தது. இந்த நிகழ்வு 9ஆம் நூற்றாண்டில் நடந்ததாக கூறப்படுகிறது. தமிழர்கள் இதை பற்றி ஏதேனும் ஒரு கல்வெட்டில் பதித்து வைத்திருப்பார்கள் தானே? கல்வெட்டை நம்ம தேடி பார்க்குறப்போ இதுவரைக்கும் நமக்கு அப்படியாப்பட்ட ஒரு கல்வெட்டு கிடைக்கவே இல்லை. மகிழ்ச்சி, இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா, இந்த இம்பாக்ட் நடக்கும்போது, இந்த சூரியனை நேர்கோட்டில் அனைத்து கோள்களும் சந்திக்கும் பொழுது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை நம்ம அறிய வேண்டும். ஏன் அப்படின்னா, மிகப்பெரிய நிகழ்வுகள் நடந்திருந்தால் நமக்கு கல்வெட்டுகள் கிடைத்திருக்கும், நமது முன்னோர்கள் அதை பதிவிட்டிருப்பார். அப்போ இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு இல்லை, கரெக்டுங்களா? சரி, இந்த நிகழ்வு மீண்டும் எப்போது நடைபெறும்? கிபி 949 நடந்த நிகழ்வு. அப்போ அதிலிருந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, 1543 வருடங்களை நீங்கள் கூட்டினால் உங்களுக்கு கிடைக்க வருவது என்னது? 2492 இந்த நிகழ்வு மீண்டும் நடைபெறும். இந்த நிகழ்வை பார்க்கறது நம்ம இருப்போமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள் இதை பார்ப்பார்கள். அப்படி ஏதேனும் நிகழ்வு நடந்தால் அவர்கள் அதை பதிவிடுவார்கள் கண்டிப்பாக. தேங்க்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் ஒன் மோர் ரிக்வஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம ஃபேரண்ட்ஸை வீட்லேயே வச்சு பார்த்துக்கோங்க மை டியர்.